ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம்னா ஒரு வ்ளாக் ஸ்டைல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னோட ஸ்பெஷல் கிடையாது, நம்ம ஜெய் ஆதித்யாவோட ஸ்பெஷல் டே தான். அவருக்கு வந்து 10வது மாதத்துக்காக தடுப்பூசி போட போகிறோம். ஸோ அதனால் காலையில் எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்காக கீ ரோஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கல் இட்லி சாம்பார். பட் என் ஹஸ்பண்ட் பொங்கல் அப்படின்னாலே தெரித்து ஓடிடுவாங்க. ஸோ அவருக்காக மட்டும் நான் வந்து கீ ரோஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவசர அவசரமாக சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாக. ஸோ 10 மணிக்கு எல்லாமே கிளம்பிடணும். ஸோ லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான புளிசாதம் தான். தம்பியை வந்து காலையிலே ரெடி பண்ணிட்டேன் குளிப்பாட்டி விட்டு, ஏன்னா வந்து குளிக்க வைக்க முடியாது சொல்லிட்டு. காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி விட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஊட்டி விட்டாச்சு. அந்த விண்டோ தான் அவனோட ஃபேவரெட்டு. காலையில் பார்த்தாலும் சரி, ஈவினிங்னும் அந்த விண்டோ கிட்டே நின்று ஜாலியாக அங்கே விளையாண்டுக்கிட்டு சவுண்டு விட்டுட்டுருப்பான், அங்கே போகிறவங்க வரவங்கெல்லாம் கத்திக்கிட்டு. பட் இவன் பேச சவுண்டு அங்கே கேட்காது தான். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் இட்லி சாம்பார். ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஊசி போடும்போது அந்த ஊசி வந்து எதுக்காக போடுறாங்க, அதில் என்னென்னலாம் இது இருக்குது, சொட்டு மருந்து வந்து எந்த மாதத்தில் போடணும், எல்லாமே நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். வேக்சினேஷன் ரொம்பவே நல்லது. பட் யாருமே தடுப்பூசி போடாமல் விட்டுறாதீங்க என் குழந்தைக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஜெய்க்கு பார்த்திங்கன்னா நான் ஊட்டுறப்போ கொஞ்சமாக தான் சாப்பிட்டாரு. சரி, அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுலேயே அவங்க அப்பா ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அவனுக்கு மட்டும் இட்லி. ஸோ எப்படியா இருந்தாலும் திரும்ப வந்து அழுவான், சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காலையே கொஞ்சம் நிறையா வச்சு ஊட்டியாச்சு. இப்போ ரொம்ப சாப்பிட்றதுமே ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கே வெயில் இருக்கிறதுனால சாப்பிட பிடிக்கல, குழந்தைங்களுக்கும் அப்படி தான். அதனால் நிறைய தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு தண்ணீர் வந்து வெளியில் வேர்வையாகவும் யூரினாகவும் போகிறப்ப அவங்களோட உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். அதனால் நிறைய தண்ணீர் சத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அவனோட தடுப்பூசி அட்டை, அதுக்கப்புறம் அவனுக்காக ஒரே ஒரு விளையாட்டு ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் பாட்டிலில் பார்த்திங்கன்னா அவனுக்காக ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ஜெய்க்கு வந்து ரெண்டு கையும் வீங்க போது சொல்லிக்கிட்டே தான் கிளம்பிட்டோம். இப்போ பால்வாடி வந்தாச்சு, பக்கத்துலேயே தான் இருக்குது. பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டாச்சு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. ஸோ அவனை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்துக்கிட்ட பக்கத்துலேயே பால்வாடி இருந்துச்சு, அங்கே குழந்தைங்களாம் விளையாண்டுருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் அவன் ரிலாக்ஸேஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, ஜெய் சமத்து தான், அளவே இல்லைங்க. இந்த தடுப்பூசி அவ்வளோவா வலிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10வது மாதம் ஊசி. குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா 10வது மாதத்தில் ஆம்பளை பசங்க அப்படின்னா 9.5, அதாவது 8-9 வந்து கரெக்டான வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் குழந்தை அப்படின்னா 8 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஊசியெலாம் போட்டு முடிச்சுட்டு வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்காக டல்லாகிட்டார். கை நல்லா செவந்து போயிடுச்சு குழந்தைக்கு. ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு வர போகிறோம். அங்கேயே வச்சு குடிக்க முடியாது, தம்பி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக பார்சல் ஒன்று வாங்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு குடிக்க போகிறேன். வந்தோடனே அவனுக்கு ஃபீட் பண்ணி அவனை தூங்க வச்சாச்சு. அந்த டயர்டில் தூங்கிட்டான், அவ்வளோகும் அழலை. இந்த வெயில் காலத்தில் கரும்பு ஜூஸ் எடுங்க, அதுதான் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் டைரெக்டாக நமக்கு கரும்பு ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அதில் லைமு புதினா அதெல்லாம் போட்டு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு ஜூஸ் வந்து ஜில்லுன்னு குடித்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புளி பேஸ்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தாங்க என் அத்தை. ஸோ அதை எடுத்து வெளில வைக்க போகிறேன். ஸோ லஞ்சு பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து 12:00 போல் அவருக்கு டியூட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஒர்க் இருக்குன்ட்டு. ஸோ வந்து நான் தான் இந்த மாதிரி சாப்பிடணும். ஸோ அதனால் எடுத்து வெளில வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டு, புளியோதரை ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கோவிலில் கொடுக்குற புளிசாதம் மாதிரியே இருக்கும். ஒரு நாள் எங்கள் அத்தையை நான் பண்ண சொல்கிறேன். ஒயிட் ரைஸ் இருக்குது, அப்புறம் வத்தல் இருக்குது, அப்புறம் வந்து இந்த வீல் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப்ஸ் இருக்குது. கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முட்டை வந்து ஒன்று பாயில் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவன் வந்து தூங்கிட்டான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து துணிக்காயை போட்டிருந்த மாடியில், அதிகமாக வெயில் இருக்கிறதுனால நைட்டு வந்து நான் துணி காய போட்டேன். அது மட்டும் இல்லாமல் 2 பக்கெட் இருந்துச்சு. ஸோ என்னால் தனியாக தூக்கிட்டு போக முடியல. அதனால் என் ஹஸ்பண்ட் நைட்டு வந்ததுக்கப்புறம் தான் துணியை காய போட்டோம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இப்போ மடிச்சிட்டு இருக்கேன். இப்போ பெட்ஷீட்டுமே நம்ம துவைக்க போட்டேன், 2 பெட்ஷீட்டையுமே. ஸோ அதனால் வந்து பாய் போட்டு படுக்க வச்சாச்சு. ஏன்னா பாயுமே ரொம்ப நல்லது, வெயில் காலத்தில் கோரப்பாய் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூடை தணிக்கும். பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து தொட்டிலில் போட்டாச்சு, அவன் தூங்கிட்டு இருக்கான். இந்த டைமில் நான் கொஞ்சம் இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சாகணும். ஸோ பெட்ஷீட்டு துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு இப்போ பெட்டை க்ளீன் பண்ணிட்டு பெட்ஷீட் போட்டுட்ருக்கேன். ஸோ ரூமோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நெய் வாங்கியிருக்கோம். இது வந்து பசு நெய், பியூராக வந்து பசு நெய் கிடச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து 250 இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா தம்பிக்காக மட்டும் இப்போ வாங்கியிருக்கோம். எப்படி இத்தனை நாள் வந்து அவனுக்கு ஆவி நெய் தான் கொடுத்துட்ருந்தோம். இது வந்து எங்களுக்கு இது கலரை பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஆவி நெய் வந்து நல்லா எல்லோஷாக இருக்குது. இது வந்து பசு நெய். ஸோ ஆவி நெய் பார்த்திங்கன்னா 220, பசு நெய் வந்து 250, 30 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸு. நல்லா திக்காக இருந்துச்சு பசு நெய். ஸோ அது மட்டும் தம்பிக்காக எடுத்து வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற வேலை இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்துடலாம். தம்பி தூங்குறதுக்குள்ளன்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்குமே இந்த வெயிலில் போயிட்டு வந்தால் டயர்ட்னஸ் இருந்துச்சு. ஸோ அவன் தூங்குறப்ப கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிச்சனை கொஞ்சம் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். காலைல சாப்பிட்ட பாத்திரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடையுமே லைட்டாக பெருக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ நானுமே ஜெய்யோட சேர்ந்து நல்லா தூங்க போகிறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:00 அது போல தான் நான் ஏஞ்சேன். அதுக்கப்புறம் தம்பி எழுப்பிவிட்டு இப்போ தான் அவன் சாப்பாடே ஊட்டுறேன். ஃபுல்லாக இன்றைக்கி வந்து அவனுக்கு மதர் ஃபீட் மட்டும்தான் இருந்துச்சு. குழந்தை அவ்வளோவா அழுவலை, ஜுரம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இன்ஜெக்ஷனு. அது மட்டும் இல்லாமல் பேராசிட்டமல் ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் திரும்பவும் ஈவினிங் வந்து நல்லா தொடச்சி விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி தூக்கிட்டான். டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகும்போது இப்போ தான் நான் காஃபியே குடிக்கிறேன், ஈவினிங் காஃபி. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் காஃபி போட்டு நல்லா குடித்தாச்சு. நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் வீடியோ கால் பேசியிருந்தேன். அந்த சவுண்டிலே வந்து ஜெய்குட்டி ஏஞ்சிட்டான். சரி உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னா அந்த சவுண்டில் அவன் ஏஞ்சிட்டான். அவனு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, ஏதாவது சவுண்டு கேட்டால் ஏஞ்சிடும். நானும் அதை பழக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், பட் கண்ட்ரோலே பண்ண முடில. விசிறி மட்டை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கு, அந்த ஜன்னலில் நிற்க வைக்கணுமா. ஸோ வேடிக்கை பார்த்துட்டான், ஏஞ்சிட்டான் அவனுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 9 o'clock கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க, ஸோ எங்கள் மாமியார் எல்லாமே. ஸோ அவனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவோட பால் விளாண்டுருக்காரு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பால் ரொம்ப பிடிக்கும். இந்த பால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த இது பண்ணியிருந்தான். ஸோ அவங்க அப்பாவுமே பால் அவனை பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலில் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த பாலில் விளாட்றது அவன் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேஷ் போட்டு அப்பாவும் பிள்ளையும் ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. குழந்தைங்கிட்ட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து சீக்கிரம் பேசுவாங்க, நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ குழந்தைங்க பக்கத்தில் இருக்குது அவங்க ஒரு மூளைக்கு, நம்ம ஒரு மூளைக்கு மொபைல் நோண்டிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் பேச்சு திறமையெல்லாம் வராது. அவங்கள்ட்ட நிறைய பேசுங்க, நிறைய விளையாடுங்க குழந்தைங்களோட. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், அவங்களுக்குமே நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ என்தூசியஸ்டிக்காக வந்து அவங்க அப்பாவோட விளையாண்டுட்டுருக்காரு. ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸ் இது எல்லாமே. உங்களோட மெமரிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க பெரிய பிள்ளையாக போயிட்டு அதெல்லாம் காமிக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என் மாமியார் வந்து இப்போ கை வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஒத்தரவெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இது வீங்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து டின்னர் ரெடி பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி டின்னர் வந்து எனக்கு பிடிக்காதது ராகி சேமியா இருக்கு இல்லையா அது. ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அதுதான் இன்றைக்கி வந்து டின்னரு. இது பார்த்திங்கன்னா ராகி வெரைஸ்மெல், இதுலேயே வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இட்லி பண்ணல வேக வச்சு தான் செய்யணுமா. நான் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா வேக வச்சுட்டு இது மாதிரி உதிரி உதிரியாக லைட்டாக ஒரு செகண்ட் மட்டும் போட்டு அதை எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இது தனியாக ஒரு பிளேட்டில் வந்து தண்ணீர்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு கடலைப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா இதை வந்து ராகி சேமியாவாக அதில் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். பட் ஆனால் எனக்கு டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து எங்கள் மாமியார் சொன்னது என்ன அப்படின்னா இட்லி பண்ணில் வேக வச்சுட்டு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டின்னரே எனக்கு வேணாம்ப்பா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு தள்ளி விட்டு நான் வந்து இங்கே என்ன பண்ண போனேன்னா ப்ரெட்டை நல்லா முட்டையில் போட்டு எடுத்து வச்சு டோஸ்ட் பண்ணி மைனஸ் வச்சு என்னோடய டின்னரை நான் முடிச்சிட்டேன். ஸோ இது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆனிச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.